தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோருக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளருடன் 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் எனவும் மார்ச் 19 மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 20 நடத்தப்படும். மார்ச் 22 வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 6 வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் மே 2 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 256 ரூபாய் அதிகரித்து 33,912 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 32 ரூபாய் அதிகரித்து 4,239 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 71 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 71,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மார்ச் 26 நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். விவசாய சங்கங்களின் தலைவர்களில் ஒருவரான பூட்டா சிங் திக்ரி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் தொடங்கி 4 மாதங்கள் நிறைவடைவதையொட்டி வரும் 26 அமைதியான முறையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றார். மேலும் எரிபொருட்களின் விலை உயர்வு மற்றும் ரயில்வே துறை தனியார் மயமாக்கல் ஆகியவற்றை கண்டித்து வரும் 15 நடைபெறவுள்ள வர்த்தக சங்கத்தினரின் போராட்டத்திற்கு விவசாயிகள் ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறினார். ஜூன் 15 முதல் நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே உபகரணங்களை பெற்று பயன்படுத்த வேண்டும் என தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொலைத்தொடர்பு துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நம்பகமான தயாரிப்புகளாக அறிவிக்கப்படாத நிறுவனங்களின் உபகரணங்களை பயன்படுத்தும் போது அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5G தொழில்நுட்பம் உள்ளிட்ட டெலிகாம் துறை விரிவாக்கப் பணிகளில் சீனாவின் ஹுவாய் மற்றும் ZTE நிறுவனங்களின் பங்களிப்பை தவிர்க்க அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் சரிந்து 3.90 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் எதிரொலியால் கடந்த சில மாதங்களாக முட்டை கொள்முதல் விலை சரியத் தொடங்கியது. தற்போது நிலைமை ஓரளவிற்கு சீரான போதிலும் முட்டை உற்பத்தி மற்றும் சில்லறை விற்பனையில் ஏற்பட்டுள்ள மந்தநிலையால் முட்டை விலை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கடந்த 15 மட்டும் முட்டை விலை 50 காசுகள் வரை சரிந்து 4 ரூபாய்க்கு கீழ் சென்றுள்ளது. திருநெல்வேலியிலிருந்து தென்காசி மதுரை வழியாக சென்னைக்கு விரைவு ரயில் இயக்குவதற்கு தற்போதைக்கு சாத்தியம் இல்லை என மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி விரைவு ரயில் என்ற பெயரில் நெல்லையிலிருந்து தென்காசி மதுரை வழியாக சென்னைக்கு புதிய ரயில் இயக்கப்படுமா என்று மதுரை MP சு வெங்கடேசன் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் புதிய விரைவு ரயில் இயக்குவதற்கு தற்போதைக்கு சாத்தியம் இல்லை என தெரிவித்துள்ளார். ஆனாலும் பயணிகளின் எண்ணிக்கை தேவைக்கு ஏற்றவாறு புதிய ரயில்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாக பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கண்டெய்னர் லாரி மீது கார் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 8 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பீகாரைச் சேர்ந்த 12 ஏற்றுச் சென்ற ஸ்கார்பியோ கார் ஆக்ரா நகர் எட்மௌதவுலா பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரியின் மீது மோதியது. முன்பகுதி முழுவதும் சேதமடைந்ததில் காரில் இருந்த 8 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட 4 மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் தூக்கு கலக்கத்தில் திடீரென காரை பக்கவாட்டில் திருப்பியதால் விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கடந்த சில நாட்களாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் அந்த தீவே வெள்ளக்காடாய் மாறியுள்ளது. தொடர் கனமழை காரணமாக மவி தீவு பகுதியில் உள்ள அணை நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதில் 6 இடிந்து விழுந்தன. சாலைகளும் ஏராளமான வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன. ஏற்கனவே மவி பகுதியில் வசிப்பவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வடக்கு ஹொனலூலு, ஹலீவா உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கிருக்கும் மக்களையும் உடனடியாக அகற்ற ஹவாய் ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்.
ஹரியானா மாநிலம் ஃபரூக் நகரில் ரிலையன்ஸ் குழுமத்தின் நிதியுதவியுடன் 55 ஏக்கரில் பிரம்மாண்ட தொழில் முனையம் அமைக்கப்பட உள்ளது. டெல்லி NCR பகுதிக்கு உட்பட்ட ஃபரூக் நகர் மிகப்பெரிய தொழில் வள பகுதியாக உருவெடுத்துள்ளது. இங்கு இண்டோஸ்பேஸ் நிறுவனமும் மாடல் எக்கனாமிக் டவுன்ஷிப் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து மிகப்பெரிய தொழில் முனையத்தை அமைக்க உள்ளன. அதற்காக 55 ஏக்கர் நிலங்கள் பெறப்பட்டு பணிகள் நடைபெற உள்ளன. இதன் மூலம் உலக தரத்தில் உருவாகும் இந்த முனையத்தின் மூலம் ஏராளமான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.